மனம் விட்டு பேச வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மனுஷன்தான், ஆனால் அதுக்குரிய பண்பில்லாதவனாக இருக்கிறேன். பிறர் மதிக்க மாட்டேன் நான். அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும் நினைப்பேன். அந்த நினைவு இருக்கும் வரையும் நான் மனிதன் இல்லை. ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு மனிதனிடமும் மனம் வெட்டி பேசி பழகக்கூடிய அறிவு எனக்கு அப்போது இல்லை, இன்றும் இல்லை. அதை நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு சாதாரண மனிதன் ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவனை மதித்து பேசக்கூடிய அறிவு என்னிடம் இல்லை. அதுவரையில் நான் மனிதன் அல்ல. பிற உயிர்கள் படும் துன்பத்தை உணரக்கூடிய அறிவு அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. அதுக்காக பாடுபடுகிறேன். ஆசானை கேட்கிறேன் நான் எல்லா உயிரிடம் அன்பு காட்ட வேண்டும், எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மதிக்க கற்றுக்கூடிய அறிவு என்று வருதோ அன்றுதான் நான் மனிதனாவேன். அந்த வாய்ப்பை எனக்கு தர வேண்டும் என்று ஆசானை கேட்டேன். அவர் ஒவ்வொரு நாளாக கடுகு கடுகாக தருகிறார், கடுகு கடுகு தான் தருகிறார். அப்போ அது ஆசானை கேட்டு தான் இந்த ஒவ்வொரு இதையும் பெறுகிறேன். நான் கேட்பது இதுதான், நான் எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும், எல்லா உயிர்களுக்கும் நான் தாய்மை குணத்துடன் அடிமையை, அகத்தீசா இந்த அடிமையை, இந்த அடிமைக்கு தாய்மை குணம் வேண்டும்னு கேட்டிருக்கிறேன். முன்ன மனிதனாக வேணும்னு கேட்டேன், அது ஓரளவுக்கு தந்துள்ளார். நான் தாய்மை குணம் உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய திருவடிக்கு குத்தடிமாக இருக்க வேண்டும். நான் தாய்மை குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நான் இப்போ எல்லா உயிர்களுக்கும் அன்புள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும் கேட்டிருக்கிறேன். இந்த நிலை தான் கடவுள் தன்மையாகும். எல்லா உயிர்களும் மகிழும்படியே எவ்வளோ யார் ஒருவன் நடக்கின்றானோ, எல்லா ஜீவராசிகளும் மற்ற ஜீவராசிகளை பற்றி அவசியம் இல்லை, ஆறறிவுள்ள மனித இனம் நல்லவர் என்று நினைத்தால், அந்த அளவுக்கு நான் பக்கம் நடந்து கொண்டால் அன்றே நான் நிலை உயர்ந்த மனிதனாகிறேன், முயற்சிக்கிறேன் நான். அப்போ ஒவ்வொரு மனிதனிடமும் நான் மனம் விட்டு பழகுகிறேன். இப்போதான் பழகிறேன் ஆசான ஆசி பெற்று. எந்த அளவுக்கு மக்கள் ஆண்களையோ அல்லது பெண்களோ யாரோ எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, அவர்கள் போற்றும்படி நான் வாழ வேண்டும். இவ்வளவு முதல் வேண்டுகோள். அவர்கள் ஒரு சிறந்த மனிதன் என்று என்னை சொல்ல வேண்டும். எல்லா மக்களும் இவன் ஒரு சிறந்த மனிதன் என்று என்னை என்று சொல்லுகிறார்களோ அன்றுதான் நான் நிலை உயர்கிறேன். அதுவரையில் நான் நிலை உயரவில்லை. எப்படி, என்ன காரணம், இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன யோக்கியம் இருக்குது, அவன் என்ன தகுதி இருக்குன்னு அப்படி இதுக்கு நான் நினச்சிருக்கேன். அடைய மனிதா, அவர் சொன்ன அரகத்தியர், அடைய மனிதா, எல்லோருமே கடவுள் பிள்ளைகள் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.